ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் லிவிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு முலாம்பழ ஜூஸை எப்படி சிம்பிளாக செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு முலாம்பழம் எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ இதில் இருக்க தோலெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த முலாம்பழத்தில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் சி, அயன், ஃபோலிக் ஆசிட், நார்ச்சத்து, பொட்டாசியம், மெக்னீஷியம், இந்த மாதிரி மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்குதுங்க. இந்த சம்மர் சீசனில் மட்டும் இல்லாமல் எப்பப்போ இந்த பழம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் இந்த பழம் எடுத்துக்கோங்க, ரொம்பவுமே நல்லதுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பழமெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாங்க. சில்னஸ்க்கு தகுந்த மாதிரி ஐஸ் கியூப் போட்டுக்கலாங்க. 3 டீஸ்பூன் வந்து ஒயிட் சுகர் போட்டுக்கலாம். அப்புறம் கரும் சக்கரை வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னும் இப்போ கெட்டியாக தாங்க இருக்குது. இப்போ அரை டம்ளர் பால் ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக ஈஸியாக சூப்பராக ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் வந்து நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஜூஸ் வந்து கண்டிப்பாக சம்மர் டைமில் எடுத்துக்கணுங்க. நம்ம தண்ணி வந்து அதிகமாக குடிக்கணும், ஆனால் அந்த மாதிரி குடிக்க முடியல அப்படிங்கிறவங்க இந்த ஜூஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.